हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल वेपोंगलों अद्कु सूपरा सांबार एप्डी वेक्कलाम पाक्कलाम वांगा फ्रेंड्स वीडियो कुल्ला पोलाम इंदा वळक्कुल नम्म उक्का वळक्कु अरिसी एडुत्तिरुक्केन अप्पुरम अर वळक्कु वंदु सिरुपरुप्पु एडुत्तिरुक्केन इदु रेंडुत्तैयुम नल्ला वाश् पण्णिट्टु नम्म ओरु 10 निमिषम् ऊर वच्चिरलाम अदुक्कुल्लैये नम्म वंदु सांबार्क्कु तेवैयान पर्प्पु वेग वच्चिरलाम पर्प्पु ओरु 150 ग्राम एडुत्तिरुक्केन இந்த பருப்புல நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திப்போம் எண்ணெய் ஊத்தினா தான் பருப்பு சீக்கிரமாவே வேகும் அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல சேர்த்தறலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கனா சூப்பராவே இருக்கும் அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வேகட்டும் அடுத்து சாம்பார்க்கு தேவையான காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இந்த காய் எல்லாம் கட் பண்ணி இந்த தண்ணில போட்டுறலாம் அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம ஒரு தட்டை வச்சி மூடி வச்சிரலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க இந்த அரிசியும் பருப்பும் நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சி வேக வச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் ஒரு சின்ன இஞ்சி துண்ட நான் அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நம்ம இப்படி கீறி போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது பொங்கல் கொஞ்சம் நல்லாவே வாசனையா இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பார்லயும் உப்பு போடுறோம் பொங்கல்லயும் உப்பு போடுறோம் சோ நீங்க அளவை பார்த்து போடுங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நீங்க ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க ஒரு தட்டை வச்சி நம்ம மூடி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துலயே நமக்கு தேவையான பொங்கல் சூப்பராவே ரெடி ஆயிடும் நம்ம ஊற வச்சு பண்றனால இது சூப்பராவே சீக்கிரமா வெந்துரும் இப்போ நம்ம வந்து பொங்கலை வந்து தாளிச்சிரலாம் பொங்கலை தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போல எடுத்துர்க்கேன் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணா போதும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இதை பொங்கல்ல mix பண்ணிட வேண்டியதான் நமக்கு தேவையான சூப்பரான வெண்பொங்கல் சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு சோ இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம சாம்பார்க்கு தேவையான காய் எல்லாமே சூப்பராவே வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு இதல ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க அடுத்து தான் நம்ம இந்த சாம்பாரை தாளிச்சிரலாம் கடாய் சூடானோனே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானோனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிரலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து இத கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப நம்ம வந்து இத தாளிச்சிரலாம் நமக்கு தேவையான சாம்பார் சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை உங்களோட கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க फ्रेंड्स இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பொங்கலும் சாம்பாரும் ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன்